இன்னைக்கு எப்படி சொல்ல நம்ம ஹீரோயின் வீட்டில் தான் கேட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வெளியே போலாம்னு சொல்லி போறப்ப அவங்க அப்பா எங்கம்மா போவாரு அப்படின்றப்போ அப்பா அவ என்னதான் சொல்றா நான் கேட்டுடுறேன் இதை கேட்காம இருந்தாதான் பிரச்சனை இருக்கும் அவ என்ன சொல்ல வரான் நானும் போய் கேட்டுட்டு வந்தறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வராங்க யாருன்னு பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோனி தான் நின்றுட்டு இருப்பாங்க தான் பேசணும்னு சொல்லியிருப்பாங்க அதனால நம்ம ஹீரோயினையும் அவங்ககிட்ட போய் பேசுறாங்க அப்போ இவ வந்து இன்னைக்கு நீ நடந்தத பார்த்தல்ல இல்ல எங்க ரெண்டுத்துக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு ஆனா அது வந்து உண்மை கிடையாது ரெண்டு பேருமே ஆக்ட் பண்ணோம் எங்க ஃபேமிலிக்காக மற்றபடி வந்து அவன் வந்து இதை இஷ்டப்பட்டுலாம் செய்யலை இன்னொன்று அவனுக்கு அங்கே என்கேஜ்மெண்ட் நடக்கு எங்கேஜ்மெண்ட் நடக்குற விஷயமே தெரியாது அது தெரியாமல் தான் அவனோட ஃபேமிலி அங்கே அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால அது இதுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினையும் சொல்லுவாங்க அப்போ நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் கண்டிப்பா நீ தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அவனோட ஃபேமிலி அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் அவன் இதுக்கு ஒத்துக்கிட்டானே ஒழிஞ்சு மற்றபடி அவன் வந்து ஒன்றை தான் விரும்புகிறான் அதை வந்து அதுல வந்து எந்த மாற்றமே கிடையாது அவனுக்கு ஒன்று மட்டும்தான் பிடிச்சிருக்கு அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினையும் ரொம்ப சோகமாகவே இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியல அப்போ நம்ம செகண்ட் ஹீரோனே தான் சொல்லியிருக்காங்க இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோ நீ ஒரு பொண்ணு நானும் ஒரு பொண்ணு அதனால் நான் சொல்கிறேன் அவனோட ஃபேமிலி இப்போ அவனை ஃபோர்ஸ் பண்ணதுனால அவன் என்கரேஜ்மெண்ட்டு ஒத்துக்கிட்டான் நாளைக்கு அவன் ஃபேமிலி அவன் முன்னாடி ரொம்ப அழுது இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கல்யாணமும் பண்ணிக்க ரெடியாக தான் இருப்பான் அவங்க ஃபேமிலி அழும்போது அவன் என்ன பண்ணுவான் அப்போ அதுக்கு ஓகே தான் சொல்லுவான் அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது கூட என்ன விட ஒரு ரிச்சான ஒரு புண்ணுர் பொண்ணு வரும்போது அவங்க கல்யாணம் கல்யாணம் தான் அவங்க இது எல்லாமே பிசினஸ்க்காக தான் ரெண்டு ரெண்டுக்கும் கல்யாணம் நடக்க விழுந்து எங்களோட விருப்பத்துக்காக இந்த கல்யாணமே நடக்கல அவனுக்கு உண்மையிலே ஒன்னு மட்டும் தான் பிடிச்சிருக்கு ஆனா அது அவங்க அம்மா அப்பாக்கு அது தேவையே கிடையாது அவங்களுக்கு தேவை அந்த பிசினஸ் அதுக்காக தான் எங்க கல்யாணமே நடக்குது ஆஹ் அதை நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ இப்படி ஒவ்வொரு வாட்டியும் நீ அவனை புரிஞ்சிக்க முடியுமா இப்படி அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அவனை வந்து வேற ஒருத்தவங்க மேரேஜ் பண்ண சொல்லும்போது நீ ஒவ்வொரு வாட்டி இப்படி ஒரு சூழ்நிலையில அவனை நீ புரிஞ்சுக்கிடுவியா அது நீ நல்லா ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாரு அதே போல் நீங்க ரெண்டு லவ் பண்ணி இப்ப நீங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்தாலுமே அது வந்து நடக்காத காரியம் தான் எப்படி அவங்க அம்மா அப்பா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நீங்க ரெண்டு சந்தோஷமாகவும் இருக்க முடியாது அவனுக்கு அதுக்கு மேல அதுக்கு மேல கஷ்டம் தான் வந்துகிட்டு இருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவனுக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்கும் அதை நீ நல்லா யோசிச்சு பாரு இந்த கஷ்டத்தை நீ அவனுக்கு கொடுக்க போறியா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதுல எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது உங்களுக்கு லைஃபே கிடையாது அதனால நீ அதை நல்லா யோசிச்சுக்கோ எப்படி நீங்க லவ் பண்ணாலும் கடைசியில் நீங்க சேரவே முடியாது அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவன் செய்வான் அவன் வந்து பிஸ்னஸ்க்காகவும் ஃபேமிலிக்காகவும் அதை செஞ்சு தான் ஆகணும்னா அவன் அதை தான் ஆகணும் ஏன்னா அவனோட ஃபேமிலி வேற உனோட ஃபேமிலி வேற அதனால கொஞ்சம் நல்லா உட்காந்து யோசி அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து இவன் நல்லா குழப்பி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுவா சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினுமே என்ன சொல்றதுனே தெரியாமல் அவங்களும் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க இங்க நம்ம ஹீ செகண்ட் ஹீரோயினை யாரை பார்க்க போயிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோ தான் பார்க்க போயிருப்பாங்க அப்போ ஹீரோட்ட போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் ஹீரோயினை பார்த்தேன் வந்து வந்தேன் எல்லா விஷயத்தையும் பட் ஆனால் வந்து அதை காது கொடுத்து கூட கேட்க ரெடியா இல்ல அப்படியே போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் எனக்கு தெரியும் இந்த மாதிரி சூழ்நிலையில யாரா இருந்தாலும் வந்து இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் அவ கண்டிப்பா இப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன் ரியாக்ட் பண்ணியிருப்பா அதனால நான் என்ன சொல்ல வரேன் கூட அவ கேக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ அவ வந்து உன்னை இதோட வேண்டான்னு சொல்லிடலாம் நினைக்கிறான்னு நினைக்க அப்படின்னு சொல்லும்போது அவ என்ன வேண்டான்னு சொன்னாலும் நான் அவளை விட்டுட்டு போற இல்லை ரெண்டு பேர் லவ் பண்றாங்கன்னா அதுல ஒருத்தர் வேண்டான்னு சொன்னா அந்த லவ் வந்து அதோட முடிஞ்சு போற போறது கிடையாது அதே மாதிரி தான் என்னோட லவ் இதோட நான் முடிச்சுக்க விரும்பல அவ எப்படி இருந்தாலும் என்னோட லவ் எப்பவுமே அவ மேல இருக்கிறது மாறவே செய்யாது இப்படியே தான் என்னோட லவ் அவ மேல இருக்கும் அவளுக்கு என்னை பிடிச்சாலும் பிடிக்கலட்டியும் நான் எப்போதுமே கடைசிக்கு நான் தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம செகண்ட் ஹீரோ எனக்கு ரொம்ப அழகாக வந்துடும் அவங்களும் அழகாக ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் ஹீரோ வந்து சாரி கேட்பாங்க சாரி அந்த எங்கேஜ்மெண்ட்டில் அப்படி நான் நடந்துக்கிட்டதுக்காக சாரி அப்படின்னு சொல்லும்போது ஓ என் மேலெலாம் உனக்கு அக்கறெலாம் இருக்கா உனக்கு அவன் மேலே மட்டும்தானே ரொம்ப அக்கறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே இருக்கிற எல்லாம் குடிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க செகண்ட் ஹீரோயின் வீட்டில் அந்த பாட்டி பிடிச்சி அவங்க அப்பாவே அம்மாவும் பிடிச்சி திட்டிருப்பாங்க உங்களால் தான் இதெல்லாமே நடந்துச்சு இதுவே உங்களோட பெத்த பொண்ணாக இருந்தால் நீ இப்படிலாம் நடந்துப்பே அப்படின்னு சொல்லி அப்போ கூட நம்ம ஹீரோனி அம்மாவை தான் திட்டிருப்பாங்க அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா ஒன்னாலே தான் நடந்தது அப்படின்னு சொல்லி திட்டும்போது இவங்க சொல்லுவாங்க அம்மா அவனுக்கு பிடிக்காம நம்ம அவனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் நல்லா இருக்காது அவளை என் சொந்த பொண்ணு மாதிரி தான் நான் பார்க்குறேன் அதனால் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அந்த பாட்டி அதை எதையுமே காதில் வாங்க மாட்டாங்க ஓ நீ சொந்த பொண்ணு மாதிரி அவளை பார்க்குறியா அப்படி அப்படின்னா அந்த கல்யாணம் நடந்திருக்கணுமே அப்படின்றப்போ அம்மா அவனுக்கு பிடிக்கல நம்ம அவனை கட்டாயப்படுத்துகிறோம் அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அவனை கட்டாயப்படுத்தி நம்ம இப்போ கல்யாணம் பண்ணி வச்சாலும் நம்ம பொண்ணோட லைஃப் தான் நல்லா இல்லாமல் போகும் அதை கொஞ்சம் யோசிங்க நீங்கள் பிஸ்னஸ்க்காக இதை பண்ணலான்னு சொல்கிறீங்க பட் ஆனால் நம்ம பொண்ணோட லைஃப் அப்படின்றப்போ நீங்கள் அதை பத்தி ஒன்றும் யோசிக்க வேண்டாம் நான் அதை பார்த்துப்பேன் நீங்கள் வந்து எனக்கு வந்து அறிவுரை சொல்ல வேண்டாம் நீங்கள் அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லி அதுவும் கோமம் அங்கேருந்து திட்டிட்டு அந்த இருந்து போய்டும் இங்க நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு அப்பா இனிமே எனக்கு யாருமே இல்லை நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அழுவா அப்ப அவங்க அப்பா சொல்லுவாங்க இதெல்லாம் என்னாலதானமா உனக்கு நடக்குது இந்த கஷ்டம்லாம் என்னாலதான் உனக்கு அப்படின்னு இருப்போம் அப்பா உங்க எல்லாம் எந்த தப்பும் இல்ல என் மேலதான் தான் எனக்கு கோவம் எனக்கு இனிமே நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பேன் இந்த போக நம்ம செகண்ட் இன்னும் ரொம்ப சோகமாவே அவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்போ அவங்க ஸ்டெப் மதர் தான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைன்னு என்னாச்சு இதை பத்திலாம் யோசிக்காத போய் ஃபர்ஸ்ட் தூங்கு அப்படின்னு சொல்லும்போது எப்படி தூங்க சொல்றீங்க எனக்கு கஷ்டமா இருக்குன்றப்போ எனக்கு தெரியும் கஷ்டமா இருக்குன்னு ஆனா இதுக்கடுத்து ஒன்னொரு ஒருத்தன் பிடிச்சிருக்கோம்ல அவனை நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ உன பிடிக்காத ஒருத்தனுக்காக நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற நீ அவனை கட்டாயப்பட்டு நீ கல்யாணம் பண்ணாலும் உனக்கு உன்னோட லைஃப் சந்தோஷமா இருக்காது வேற யாரையாவது நீ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுவாங்க நம்ம ஹீரோ இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்ப அவங்க அம்மா அப்பா வந்து பேசுறாங்க அப்போ ஹீரோட அப்பா வந்து சொல்றாங்க நீ இன்னைக்கு பண்ண தப்புனால எவ்வளவு பிரச்சனையா இருக்குது தெரியுமா ஒழுங்கா போய் அந்த பாட்டிட்டு நீ சாரி கேளு இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி நீ சாரி கேளு அப்படின்றப்ப நான் யார்ட்டையுமே சாரி கேட்க மாட்டேன் எந்த தப்புமே பண்ணல நான் ஏன் சாரி கேக்கணும் நான் யாருகிட்டயுமே சாரி கேட்க மாட்டேன் தப்பு பண்ணது எல்லாமே நீங்க தான் எனக்கு தெரியாம என்கிட்ட போய் சொல்லி எனக்கே தெரியாம என்னை கட்டாயப்படுத்தி நீங்க எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கீங்க அப்ப நீங்க பண்ணதான் தப்பு நான் எந்த தப்புமே பண்ணல நான் தப்பு பண்ணாம நான் ஏன் சாரி கேட்கணும் நீங்க என்ன சொன்னாலும் நான் யார்ட்டையுமே சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோட அப்பா கோவம் வந்துடும் அதனால சட்டன்னு அடிச்சிடுவாரு அப்போ நம்ம அவங்க அம்மாமே சொல்லுவாங்க ஏ சாரி கேட்டுடா இதோட பிரச்சனை முடியாது அப்பா ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்றப்போ நான் சாரியெல்லாம் கேட்க முடியாதம்மா நான் இந்த தப்புமே பண்ணல அதனால நான் யார்கிட்டையுமே சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறாங்க ஹீரோயின ஹீரோட அம்மாவும் சொல்றாங்க நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட லைஃப் நல்லா இருக்காது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது என்னையும் அப்பாவும் யோசிச்சு பாரு நாங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் சந்தோஷமா அப்படி நீ வாழும்னு தான் நாங்க நினைக்கிறேன் அப்படின்றப்போ ஓ நீங்க சந்தோஷமா வாழ்வீங்களா என் சின்ன வயசுல இருந்து உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டேன் லவ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு தெரியுதா நீங்க எனக்கு சொல்றீங்களா சின்ன வயசுல இருந்து நீங்க மேலே என்ன கேரிங் இருந்துட்டீங்க அப்பா என் எனக்கு என்னைக்காவது நீங்க டைம் கொடுத்துருக்கீங்களா நானும் என் தங்கச்சியும் நாங்களாக தான் வளர்ந்தோம் எங்களுக்கு கூடிய தேவைகளை நாங்களே சந்திச்சுக்கிட்டோம் நீங்க எதுவுமே பண்ணவே இல்லை எங்களுக்கு இப்போ வந்துட்டு மட்டும் உங்களோட கம்பெனிக்காக என்னை வந்து கட்டாயப்படுத்தி வேற ஒரு பொண்ணை எனக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீங்க யாரை கூட்டிட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை நான் எப்போதுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இதே மாதிரி நீங்கள் எனக்கு தெரியாம நீங்க எத்தனை முறை செஞ்சாலும் நான் அவ்வளவு வாட்டி இப்படி தான் செய்வேன் நான் வந்து நான் எனக்கு பிடிக்காத பொண்ணாக கல்யாணம் பண்ண மாட்டேன் எனக்கு பிடிச்ச பொண்ணோட தான் நான் என்னோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது என்னோட ஆம்பிஷன் என்னன்னா உங்களுக்கு தெரியுமாப்பா எனக்கும் என் தங்கச்சிக்கும் எவ்வளோ கனவு இருக்குது அதை எனக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அதை செஞ்சிருக்கீங்களா எப்போதுமே உங்களுக்கு பிடிச்சதே தான் நாங்கள் செய்யணும்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆம்பிஷன் நீ அந்த பண்ணு வைக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அதான உன்னோட பெரிய ஆம்பிஷன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோக்கு கோவம் வந்துடும் எவ்வளோ பேசினாலும் உங்களுக்கு புரியவே போகிறது இல்லைப்பா இனிமேல் உங்கள்கிட்ட பேசி எனக்கு எந்த யூஸ்மே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுவார் அடுத்த நாள் ஹீரோட அப்பா கம்பெனிக்கு வந்திருப்பாங்க நம்ம செகண்ட் இயர் கம்பெனிக்கு வரலான்னு நினச்சிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சாரிமா என் பையன் பண்ணது தப்புக்கும் சாரி நீ வந்து வேலையை மட்டும் விட்டுறாதா கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கம்பெனிக்கு ஆல்ரெடி வந்திருப்பாங்க வந்துட்டு நான் வேலையெல்லாம் விடவே இல்லையே என்னோட பர்சனல் ஃபீலிங்க்காக நான் வந்து என்னோட ஒர்க்கெல்லாம் வந்து நான் விட மாட்டேன் அதனால் அதனால நான் எப்போதுமே இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவேன் அதனால நீங்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து வேலைக்கு வேலைக்கு வந்துடுறா இங்கே நம்ம ஹீரோனே அவங்க கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைம்க்கு அவங்க இருந்து கால் வருது அவங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவசரமாக போகிறப்போ பாஸ் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கறாங்க இந்த மாதிரி என்னோட கடையில் ஏதோ பிரச்சனை நான் போகிறேன் பாஸ் அப்படின்றப்போ சரி நான் வரேன்னு சொல்லி கூடவே வந்துடுறாங்க அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம செய்ய போகிற ஃபுட்டுக்குரிய பொருள் வந்து ஒன்று கிடைக்கவே இல்லை அது இருந்தால் மட்டும்தான் அதுதான் இதுக்குரிய மெயின் ஆனால் அது இல்லை அது எந்த கடையில் கேட்டும் கிடைக்கவே இல்லை அது ஸ்டாக்கே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ அது போட்டால் தான் நம்மளால் வந்து அதை செய்யவே முடியும் அது இல்லைனா இந்த ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவர் போடலைன்னா நல்லாவே இருக்காது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு சரி ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி பாஸ் சொல்றப்போ நம்ம ஹீரோனி இல்ல இல்ல அவங்ககிட்ட எல்லாம் எந்த ஹெல்ப்மே கேட்க வேண்டாம் நம்மளே நம்மளோட ஏதாவது வந்து பாத்துக்கலாம் அவங்ககிட்ட இந்த ப்ராப்ளத்தை கொண்டுட்டு வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோனியும் சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோனியெல்லாம் பார்க்க போயிருப்பாங்க உனே அவங்க கிட்ட வந்து சாரி நான் அன்னைக்கு நடந்துகிட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி உன்ன நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி சாரி கேட்டு நம்ம செகண்ட் ஹீரோனியும் அதெல்லாம் விடு அதெல்லாம் மறந்து போச்சு இனி நம்ம எப்போதும் போல நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அப்பதான் ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு சரி ஓகே நம்ம இனிமேல் ஃப்ரெண்டாவே இருக்கலாம் நான் ஒன்று கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஹீரோயினுக்காக வந்து ஹெல்ப் வந்திருப்பாங்க ஏன்னா இவங்க கம்பெனியோட தான் நம்ம ஹீரோயினை வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு தான் அந்த வந்து செஞ்சு தரதுக்காக இது அந்த நல்லா இவங்க பண்ணிருப்பாங்க சைன் ஹீரோ வந்து சொல்லுவாங்க நாளைக்கு தான் அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே சப்மிட் பண்ற லாஸ்ட் டே நீ தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அவங்க அந்த கான்ட்ராக்ட்ல நீ சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ ஒர்க்கு ஒர்க்கு தான் அவங்க நல்லா பண்ணிருந்தா நான் கண்டிப்பா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவேன் சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அந்த டைம் நம்ம செகண்ட் நீ யாருக்கோ கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த பொருள் வந்து கிடைக்கவே கூடாது அதனால எல்லா பொருளுமே நீங்க வாங்கி வச்சிடுங்க அவங்க எந்த கடலை கேட்டாலும் அது கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க ஹீரோவும் நம்ம செகண்ட் ஹீரோயினும் நம்ம ஹீரோயினோட தான் வராங்க நம்ம ஹீரோயினை வந்துட்டு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் வந்து டேஸ்ட் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம செகண்ட் ஹீரோனி அவங்க அசிஸ்டண்ட்டை பார்த்து கேட்குறாங்க ஆமா அவளுக்கு அந்த பொருளெல்லாம் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் எப்படி அவளுக்கு அடிச்சது அப்படின்றப்போ இல்லை மேடம் நாங்கள் எல்லாமே அவளை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை எல்லாமே நம்ம வாங்கி வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லும்போது சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க மேடம் நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணேன் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கு நம்ம நினச்ச மாதிரி தான் அந்த குவாலிட்டியில் தான் இருக்கு எல்லா ஃபுட்டுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் சொல்லிட்டு அங்க இருந்து பேர்ல இவளும் போயிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கறா இவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோவுமே டேஸ்ட் பண்றாரு அவருமே சொல்றாரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை விட இந்த இதோட டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்றப்ப நம்ம ஹீரோயினையும் எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க ஆமா இது அதை விட ரொம்ப ஹெல்தி அதனாலதான் இந்த ஃபுட்டு நாங்க வந்து நீங்க சொன்ன குவாலிட்டியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம செகண்ட் ஹீரோயினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் சொன்னது இந்த கிடையாது நாங்க கான்ட்ராக்ட்ல என்ன கேட்டிருக்கோமோ அது இல்லாம நீ இதை போட்டிருந்தா நான் எப்படி கான்ட்ராக்ட் சைன் பண்ண முடியும் அப்படின்றப்போ நம்ம ஹீரோனி வந்து இருக்காங்க ஆனா இது அதை விட ஹெல்தியானது நீங்க சொன்ன குவாலிட்டியில தான் இருக்கு அப்படின்றப்போ நான் சொன்ன அந்த பொருள் தான் உனக்கு கிடைக்கலையே நீ எப்படி இதெல்லாம் தயாரிச்சு அப்படின்னு கேட்குறப்போ நம்ம ஹீரோயினையும் வந்து கேட்குறாங்க எனக்கு அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னு சொல்றது உனக்கு எப்படி தெரியும் எனக்கு கிடைக்கல அது மார்க்கெட்லேயே இல்லைன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம செகண்ட் ஹீரோ ஐயோ தெரியாமல் உலறிவிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை எல்லாரும் இருந்தாங்க நான் அதை வச்சு சொன்னேன் அப்படின்றதான் இங்கே நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க ஒத்துக்கோ இது உண்மையில நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது அதை விட இது நல்லாவே டேஸ்டாக தான் இருக்குது குவாலிட்டியாக தான் இருக்குது அதனால் நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ண அப்படின்றப்போ நம்ம செகண்ட் ஹீரோயினுக்கு வேறு வழி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டையும் சைன் பண்ணிடுறாங்க சைன் பண்ணிவிட்டு அவங்களுமே அங்கேருந்து போயிடுறாங்க இங்க நம்ம செகண்ட் இயர்னே அவங்க அப்பா தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோட அப்பா கிட்ட என்ன பண்ணாலும் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிக்கணும் என்ன பண்ணாலும் ஹீரோ அவகிட்டே போய் திருப்பி திருப்பி ஒட்டிக்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்றப்போ நம்ம ஹீரோவோட அப்பாவும் சொல்றாங்க இன்னும் நம்ம வந்து அவளுக்கு வந்து பணத்து பணத்தில் வந்து அவளுக்கு பிரச்சனை கொடுக்கணும் பணம் இல்லாதபடி அவளை பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக ஹீரோவால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றப்போ கண்டிப்பாக அவங்ககிட்ட தான் வந்தாகணும் அவங்க ரெண்டு ஈஸியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க இங்கே இன்னொரு பிளான் இருப்பாங்க இங்கே நம்ம ஹீரோயினி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க அப்பா கான்ட்ராக்ட் சைன் பண்ணியாச்சு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்போ எப்படிம்மா அந்த மெயின் பொருளே கிடைக்கலன்னா எப்படி அப்படின்றப்போ எல்லாத்தையுமே காரணம் அந்த நம்ம ஏர்போர்ட்டில் அப்பாவை தேடிக்கிட்டு இருந்தாலும் பையன் அவனை தான் சொல்லுவா அவன் தான்ப்பா இந்த ஐடியா கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் என்னென்னா அவன் நம்ம ஹீரோக்கிட்ட பேசிட்டு வச்சிருப்பான் இந்த ஐடியா கொடுத்தது இந்த பொருள் எல்லாமே கொண்டுட்டு வந்தது யாரு அப்படின்னா நம்ம ஹீரோ தான் இதுக்கு எல்லாமே காரணம் வந்து ஹீரோ தான் அவன் வந்து ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பான் உங்களால மட்டும்தான் இது முடிஞ்சிச்சு நீங்க பண்ண ஹெல்ப்னால தான் நான் ஹீரோயிட்ட சொல்றேன் அப்படின்றப்ப ஹீரோயின் எல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம் அவளே ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க ரொம்ப நல்லவங்க ஆனா எல்லாருமே உங்களை ரொம்ப தப்பானவங்களா பார்த்துட்டு இருக்காங்க நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருப்பான் அதனால ஒன்னும் பிரச்சனையே இல்லை நீ யாருக்கிட்டயும் எதுவுமே சொல்ல வேண்டாம் இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் அவளே ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கிற நேரம் வரும் அப்பா அம்மா அவ புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருப்பாங்க அந்த டைம்க்கு என்னன்னா ஒரு ஆள் அவரு ஒரு கேங்க கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுல வந்துட்டு நீ எனக்கு காசு கொடுக்குறீங்களா ஃபர்ஸ்ட் அந்த காசை கொடு நீ சொன்ன மாதிரி நீ டீல முடிச்சு எனக்கு காசு கொடுத்துட்டு நீ என்ன ஏன் காசு கொடுக்கலன்னு சொல்லி இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்ப இவனும் போனை கட் பண்ணாம அங்க வந்து நின்றுட்டு இருப்பான் இது எல்லாமே ஹீரோ வந்து போன்ல கேட்டுட்டே இருப்பாரு இவன் உங்களோட சண்டை போட்டுட்டு இருப்பான் நீ நாளைக்கு நான் வரும்போது நீ காசு கொடுக்கல அப்படின்னா எல்லாரையும் நான் அடிச்சு உடச்சிருவேன் கை காலெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இவனை இங்க எல்லாரையுமே மிரட்டிட்டு அங்கேருந்து இருந்து போயிடுறான் இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரில சரி ஓகே நம்ம செகண்ட் இயர் ஒன்ட்டே வந்து கேட்டுற வண்டி தான் ஏன்னா நம்ம ஃபுட் எல்லாமே டெலிவரி கொடுத்துட்டோம் அதுக்கு அவங்க காசு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு காசு வேணும் நாங்கள் ஃபுட் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்றப்போ எங்களால் வந்து உடனே எல்லாம் உனக்கு வந்து காசு வந்து கொடுக்க முடியாது இப்போ எங்களால் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே ஹீரோயினையுமே வேற ஆப்ஷன் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப இது எல்லாமே ஹீரோ வந்து ஃபோனில் கேட்டுட்டு இருப்பார் கேட்டுட்டு இருந்ததுனால நம்ம செகண்ட் ஹீரோனி கம்பெனிக்கே போயிடுறாங்க அங்கே கம்பெனிக்கு போயிட்டு அவட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஏன் நீ வந்து காசு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன பிரச்சனை அப்படின்றப்போ நான் அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு எல்லாமே அனுப்பிட்டேன் பட் அவங்க தானே கொடுக்கணும் நான் என்ன சொல்ல முடியும் நான் என்னோட பதிலெல்லாம் அவங்க வந்து முடிவெடுக்க மாட்டாங்க அந்த அவங்களோட ஹெட் தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும் நான் எந்த பதிலுமே சொல்ல முடியாது அவங்களுக்கு அதனால நான் எதுவுமே பண்ண முடியாது நான் ஆல்ரெடி அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் ப்ராசஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது உனக்கு தான் தெரியல நம்மளை கம்பெனியை பற்றி உடனெல்லாம் எதுவுமே ப்ராசஸ் நட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த டைம்க்கு அவங்க அப்பா உள்ள வந்துருவாங்க உள்ள வந்துட்டு உனக்கு என்ன இந்த பக்கம் வேலை அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கப்பா அவங்க ஒரு சின்ன கடைதான் வச்சிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி நீங்க ஆர்டர் வாங்கிட்டு அவங்களுக்கு காசு கொடுக்க முடியும் சொன்னா எப்படி அப்படின்னு அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது இது பெரிய கம்பெனி இங்க என்ன சில்லற காசு இல்லாம பாத்துட்டு இருக்க முடியும் அக்கௌண்ட்ஸ் டீம்ல சொல்லியிருக்கு இன்னும் நாலஞ்சு மாசம் ஆகும் தான் காசு கொடுக்க முடியும் அப்படின்னா உடனே ஹீரோவுக்கு கோவம் வந்துடும் ஏன்னா நாலஞ்சு மாசமா எப்படி நீங்க இப்படி பண்ணலாம் ஒரு சின்ன கடையை போய் நீங்க இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப நீ அந்த சின்ன கடையில் உள்ள பொண்ணு தானே வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ நீ இந்த இதோட சேர்ந்து கஷ்டப்படு அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது நீ கஷ்டத்தை அனுபவி அப்படின்றப்போ ஹீரோக்கு வந்து கோவம் இதுதான் உங்களோட புத்தியா இப்படி நீங்க நடந்து போய்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட இந்த மாதிரி நான் வந்து கேட்டிருக்கவே மாட்டேன் உதவி இனிமே நான் எந்த உதவியுமே உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டேன் அதே போல உங்களால அவளுக்கு இனிமே எந்த கஷ்டமே வரக்கூடாது நான் அவளை பார்த்துப்பேன் என்னால எவ்வளவு முடியுமோ நான் என்னோட தகுதிக்கு தக்கன நான் அவளை பார்த்துப்பேன் இனிமே உங்ககிட்ட எந்த ஒரு உதவினா நான் கேட்டுட்டே வர மாட்டேன் நானே அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபம் அங்கிருந்து சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாரு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அவங்களோட பக்கத்து வீட்டுக்கார லேடிட்ட போய் கடன் கேட்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்ப அவங்க வந்து ஒரு பேப்பர் எடுத்து வந்து இதில் சைன் பண்ண நான் அவனுக்கு எவ்வளோ காசுனாலும் தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சைன் பண்ண போகிறப்போ நல்லா பாத்துக்கோ இது உன் கடையை வந்து எனக்கு அடமானமா வைக்கிற அதனாலதான் உனக்கு காசு கொடுக்குற அப்படின்றப்போ என்ன சொல்றீங்க இப்படி கொஞ்சம் காசு கேட்கறதுக்கெல்லாம் நீங்கள் கடையை அடமானமா கேட்கலாமா அப்படின்றப்போ என்ன பற்றி தான் உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்றப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ கடையை அடமானம் வச்சுட்டு காசு வாங்கிக்கோ இல்லைனா அவனை காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லை அப்படின்னா உனக்கு அப்படி தேவைன்னா அவனோட எக்ஸ்ட்டை போய் கேட்டுக்காவது ரொம்ப பெரிய பணக்காரியாச்சு அவட்ட போய் காசு கேட்டுக்காவது எவ்வளோ நாள் காசு உனக்கு கொடுக்குறாளே அப்ப அவகிட்ட போய் வாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஹீரோயினியோட அப்பாவுக்கும் கோவம் வந்துரும் வந்து உங்ககிட்ட வந்து நான் காசு கேக்க வந்தேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே நினைச்சு போவாங்க நீங்கள் நல்லா அவங்க கோவமா பேசுகிறீங்களா நல்ல சொல்லி சொல்லிட்டு அவங்கள்கிட்ட காசு கேட்க வந்தேன் இனிமேல் உங்கள்கிட்ட எந்த உதவியும் நான் கேட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் கோவமா அங்கே நினைச்சு போயிடாரு அந்த டைமுக்கு இந்த ஏர்போர்ட்டில் பார்த்த அந்த பயணம் அங்கே வரா ஏன் இப்படி பண்ணுறீங்கம்மா நீங்கள் தான் அவங்களுக்கு தான் அவர் மேலே ரொம்ப அக்கறை இருக்குல்ல ஏன் நீங்கள் அதை காமிச்சிக்காம இப்படி அவர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறீங்க அப்படின்றப்போ எனக்கு ஒன்று அவன் மேலே அக்கறெல்லாம் கிடையாது அப்படின்னா நான் அவங்களை பார்த்துருக்கேன் நீங்கள் அவங்க அவங்க நம்ம கடை வந்து கஷ்டப்படுது அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணும்போது நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியெல்லாம் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி இவன் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கான் வீரமேடு அப்பாவும் கீழே வந்து வீட்டில் வந்து ரொம்ப சோகமாவே அவங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த காசு விஷயத்துக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல நான் எப்படி இதை சமாளிக்க போறேன்னு தெரியல அப்படின்றப்போ ஹீரோயினே சொல்றாங்க அப்பா விடுங்க நம்ம ரெண்டும் சேர்ந்து சமாளிக்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் நம்ம சின்ன வயசுல இந்த கடையை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் நமக்குன்னு சொந்த வீடு கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா இதை ஸ்டார்ட் பண்ணோம் நமக்குன்னு இப்ப ஒரு சொந்த வீடு கடை எல்லாமே இருக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு நம்ம வளர்ப்பினால நம்ம ரெண்டும் சேர்ந்து பண்ணலாம் அப்பா கண்டிப்பா எல்லாமே முடியும் இந்த ப்ராப்ளத்துக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதனால நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்கப்பா விடுங்க இதை அப்படின்னு சொல்லி இவங்க இங்க பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ அவங்க வெயிட்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம கடையில இருந்து ரெட் ஒயின் கேட்டிருந்தாங்கல்ல ஆர்டர் கேட்டிருந்தாங்க நம்ம அதை வந்து செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கான நீ பொருள் எல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிவிடுறாங்க அனுப்பிவிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்காரு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காரு அதோட இந்த எபிசோட் முடியுதே நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் பை